இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் டாஸ்மாக் கடைகள் நாளை மறுநாள் திறக்கப்படாது என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் நாளை மறுநாள் திறக்கப்படுவதாக தமிழக அரசு நேற்று அறிவித்திருந்தது. தமிழகத்தை ஒட்டியுள்ள கர்நாடகா, ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்களில் மதுபான கடைகள் திறக்கப்பட்டுள்ளதால் தமிழகத்தைச் சேர்ந்த மக்கள் அதிக அளவில் அங்கு செல்வதாக கூறிய தமிழக அரசு மாநிலங்களுக்கு இடையிலான மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படுவதாக அறிவித்தது. அதே நேரத்தில் மதுக்கடைகள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே திறக்கப்படும் என்றும் மதுபான கூடங்கள் திறப்பதற்கு அனுமதி இல்லை என்றும் தமிழக அரசு கூறியிருந்தது. மதுபான கடைகளில் கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்திய தமிழக அரசு ஒவ்வொரு நபருக்கும் இடையேயான இடைவெளி 6 அடி தூரமாக இருக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து மதுக்கடைகள் திறப்பை குடிமகன்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த நிலையில் சென்னை மாநகர எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நாளை மறுநாள் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படாது என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேலும் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னையில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். இதில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி, சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், தலைமைச் செயலாளர் சண்முகம், DGP திரிபாதி உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் பங்கேற்றனர். சென்னையில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதற்கான காரணங்களை கேட்டறிந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தொற்று அதிகமுள்ள மண்டலங்களில் மட்டும் முழு ஊரடங்கை அமல்படுத்தலாமா என்பது குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்டை மாநிலங்கள் மதுக்கடைகளை திறந்த பின் நாம் திறக்காமல் இருக்க முடியாது என அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொருளாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக டாஸ்மாக் கடைகளை திறக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். எனவே சுற்றி இது ஏற்கனவே டாக்டர் கலைஞர் அவர்களே சொல்லியிருக்கிறார். ஒரு கற்புடைய பெண்ணை வந்து கற்பூரம் சுத்தி இருக்கிற இடையில நடுவுல கொண்டாந்து நிப்பாட்டுற மாதிரி ஆகுது. சுத்தி எல்லா பேரும் மருந்து கடையை திறந்த பிறகு நாம் மட்டும் திறக்கிறேன் போது இங்கேருந்து இப்போ நீங்கள் ஊடகங்களை நீங்களே காமிக்கிறீங்க. உங்கள் ஊடகங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் தமிழக மக்கள் தான் போய் அங்கே போய் குடிமக்கள் அங்கே போய் வரிசையில் நிற்கிறாங்க. இது வந்து இங்கே வந்து அண்டை மக்களாக போய் அது மட்டும் இல்ல கலாச்சாரம் வந்துடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இதை முதல்வர் வந்து அது ஒரு மனமும் வந்து எடுக்கலை. இந்த தமிழக அரசை பொறுத்தளவுக்கு மனமும் வந்து இந்த நடவடிக்கை எடுக்கலை. இருந்த போதிலும் இன்றைக்கி மற்ற மாநிலங்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கைக்கு தமிழக பொருளாதாரம் பாதித்து விடக்கூடாது என்ற அடிப்படையிலும் அதே நேரத்தில் குடிமக்கள் அவதிப்படுகிறாங்க என்ற அடிப்படையிலும் அதுவும் கட்டுப்பாடாக தான் வைத்திருக்கிறார்கள். 5 பேருக்கு தான் கொடுக்கப்படும், சமூக இடைவெளி கடைபிடிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்தியா முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 40,000 கடந்துள்ள நிலையில் உயிரிழப்பு 568 அதிகரித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 962 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் இதன் மூலம் குணமடைந்தோர் எண்ணிக்கை 12,727 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 15,000 நெருங்கியுள்ள நிலையில் 2,465 பேர் அங்கு உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் பாதிப்பு 5,804 அதிகரித்துள்ளது. டெல்லியில் 4,800 கடந்துள்ள நிலையில் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,500 தாண்டியுள்ளது. இந்தியாவில் பாதிப்பு 3,000 கடந்து 5வது மாநிலமாக ராஜஸ்தான் மாறியுள்ளது. நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவுக்கு 24 மணி நேரத்தில் 195 பேர் உயிரிழந்தனர். இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,568 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் கோயம்பேடு சந்தை தொடர்பில்